ராஜ் படத்துடைய ஸ்டோரி, ஒரு கிராமத்தில் ஒரு ஃபிஷிங் காம்படிஷன் நடக்குது அண்ட் அது மூலமாக என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் அங்கே அரங்கேறுது, அதனால என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளார என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக வச்சு எடுத்துருக்காங்க. எஸ்பெஷலாக ஃபிஷிங் அதை பேஸ் பண்ணி அந்த கதையும் நகருது. அப்படிங்கிறப்போ இதில் வந்து எல்லா விஷயமே முக்கியமான எலிமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. எஸ்பெஷலாக ஆர்டிஸ்டோடைய ஆக்டிங், கோபால் ஆகட்டும், கௌரி ஆகட்டும், ஹர்ஷினி ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த படத்துல இன்வால்வ் ஆன எல்லாருமே அவங்களுடைய தி பெஸ்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்டிஸ்டோட ஆக்டிங் அப்படிங்கறத தாண்டி ஸ்கிரீன் பிளே நகர்ந்த விதம், கதை என்னதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்லைன் எலிமெண்ட் அவங்க எடுத்திருந்தாலுமே அதை வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் படம் நல்லா இருக்கா இல்லையானே சொல்லுவாங்க. அந்த விதத்துல டைரக்டர் ராஜ் அவரோட ரோலை பெர்ஃபெக்டா பிளே பண்ணிட்டாரு. தி பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில படங்கள்லாம் ஒரு டைம் பார்த்தாவே சலிச்சிரும், ஆனால் இந்த படங்கள் நீங்கள் தாராளமாக 2 times 3 times ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அண்ட் இந்த படத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக மல்டி லாங்குவேஜில் டப்பாச்சு அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன் கூட. ஜகனுடைய மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது இந்த மாதிரியான படங்களுக்கு டெக்னிக்கல் டீமுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரேமில் பார்த்தாவே தெரியும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் மெனக்கிட்டு இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் லைட்ஸ் மேன் எல்லாருமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக மட்டும் வரவேற்பு கொடுத்தாலும் இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்குற ரேட்டிங் 4 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ நான் வந்து சந்திக்கிறேன். ஸ்டார்டாக சேனிங் அப்போ விஜய் கார்த்திக்.